வணக்கம் நானுங்கள் பெங்களூர் தமிழன் நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான மங்களூர் ஸ்டைலில் ஒரு ரெசிபி செய்ய போறோம் என்னன்னு பார்க்குறீங்களா பொட்டேட்டோ பெசிலே செய்ய போறோம் அதாவது மங்களூரில் வந்து காலிஃப்ளவர் வச்சு இந்த ரெசிபி செய்வாங்க நம்ம இன்றைக்கி பொட்டேட்டோ வச்சு செஞ்சுருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் இதே மாதிரி செய்யணும் தான் வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க ரொம்பவே சூப்பராக வரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனு கிளிக் பண்ணிட்டு ஆல் இன்ட்ரோர் பண்ணி கிளிக் பண்ணுவோம் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரவங்களுக்கு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பொட்டேட்டோ பேஜில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி மங்களூர் ஸ்டைலில் பொட்டேட்டோ பெஸிலே செய்ய போகிறோம் இது மங்களூரில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி அங்கே வந்து காலிஃப்ளவரில் செய்வாங்க நம்ம இன்றைக்கி பொட்டேட்டோ வச்சு செய்ய போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒம்பது கிலோ உருளைக்கெழங்கு எடுத்து அதை க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இதே பிளான்ச் பண்ணோம் அதுக்காக தண்ணி சூடு வச்சுருக்கோம் அந்த தண்ணியை சூடேறி வரட்டும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு சூடேறி வந்துருச்சு இந்த தண்ணியில் இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கெழங்கெல்லாம் போட்டுக்கலாம் ஜஸ்ட் பிளான்ச் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டு ஒரே ஒரு கொதி வந்தாவே போதும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் பாருங்க இப்போ ரெடி ஆகிடுச்சி இந்த சமயத்தில் இதை எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சிடலாங்க தண்ணி வடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது நல்லா ஆரி வரட்டும் இப்போ மசாலா ப்ரெப்ரேஷன் பார்த்துடலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒரு நூறு கிராமு நம்ம செய்கிற ஒம்பது கிலோ உருளைக்கிழங்கு இது கரெக்டாக இருக்கும் அது கூடவே கருவேப்பிலை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதாவது நைஸாக அரைக்க வேண்டாம் க்ரஷ் பண்ணி எடுத்தாவே போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கும் இதை உருளைக்கிழங்குலாம் சேர்த்துக்கணும் அதுக்காக ஒரு அகலமான பாதத்தில் நம்ம ரெடி பண்ண உருளைக்கிழங்கலாம் போட்டுக்கிட்டோம் இப்போ அரைச்ச பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் ரெட் சில்லி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு இந்த ரெட் சில்லி பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுற வீடியோ நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினச்சிக்கலன்னா இப்போ செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூட பார்த்து சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப இப்போ மைதா சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு நம்ம செய்கிற ஒம்பது கிலோ உருளைக்கிழங்கு ஒரு கிலோ மைதா வேணும் கான்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் எழுநூற்றம்பது கிராம் சேர்த்துக்க போகிறோம் அடுத்தது அரிசி மாவு சேர்த்துக்கணும் அதுவும் அரை கிலோ எடுத்துருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்துக்கிறப்போ அந்த பைண்டிங் ஏஜென்ட் நல்லாயிருக்கும் மைதா வந்து பைண்டிங்காக கார்ன்ஃப்ளோரும் அரிசி மாவும் கிறிஸ்பிக்காக அரிசி மாவு சேர்க்குறப்போ ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக இருக்கும் அதனால தான் இது மாதிரி செய்கிறோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது அரை கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதை சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் தண்ணி சேர்த்துக்கணுமுன்னாக்கா பார்த்து சேர்த்துக்கணும் நீங்கள் முழுசாக வீடியோ பார்த்தீங்களான்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நாலு டேபிள் ஸ்பூன் போட்டுவிட்டு அப்படியே லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுறோம் ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிறோம் நாங்கள் எந்த அளவுக்கு தெளிக்கிறோன்றதை காமிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி தெளிச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம செய்கிற மாதிரியே செய்யுங்க பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் இதில் கொஞ்சமாக மல்லிகை எல்லாம் தூவிக்கலாங்க இந்த மாதிரி தூவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போவே தெரியும் உங்களுக்கு அது எந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்குன்றது இந்த அளவுக்கு தான் கோட்டிங் இருக்கணும் அதிகமாக இருந்ததுன்னா போண்டா மாதிரி ஆகிடும் அதனால தான் சொல்கிறேன் இதே மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதுக்காக ஆயில் சூடு வச்சுருக்கோம் இப்போ சூடேறி வந்துருச்சு அந்த ஆயிலும் அதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஓரளவுக்கு மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் இதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த மாதிரி எடுத்து போடுங்க நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி நல்லா பிரித்து விடுங்க அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இது ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது அஞ்சு லிட்டர் ஆயில் எடுத்துருக்கோம் நீங்கள் கம்மியாக வச்சு செய்கிறப்ப அதிகமாக டைம் எடுக்கும் அதனால அஞ்சு லிட்டர் ஆயில் ஊற்றிருக்கோம் நம்ம இதுவே நமக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு பேட்ச் ஆகும் செய்கிறதுக்கு இந்த உருளைக்கிழங்கெல்லாம் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் அது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டியிருக்கும் அதை பிரித்து விடுறதுக்காக இந்த மாதிரி ஜரால் போட்டு ஷேக் பண்ணவே போதும் பிரிஞ்சு வந்துடும் இப்போ பார்க்குறப்பவே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்துட்டுருக்குன்ட்டு அந்த உருளைக்கெழங்கும் தெரியுது அந்த மசாலாவும் ரோஸ்ட் ஆகி வந்துட்டுருக்கு அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்கிறேண்ணா உங்களுக்கு இந்த உருளைக்கெழங்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க அதாவது அந்த ஆயிலில் பாருங்கள் உருளைக்கிழங்கு மிதந்து வருது இந்த மாதிரி வந்துச்சலவே சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இதை எடுத்துடலாங்க எடுத்து வர ஜாரில் போட்டுடலாம் ஆயில் வடைஞ்சி வரட்டும் இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஒரு லகன் வச்சுக்கலாம் அதில் அரை லிட்டர் ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம செய்கிறது பொட்டேட்டோ பேஜிலே மங்களூர் ஸ்டைலில் இதே ஸ்டைலில் சிக்கன் பண்ணலாம் மட்டன் பண்ணலாம் பேபிகார்ன் பண்ணலாம் மஷ்ரூம் பண்ணலாம் பன்னீர் பண்ணலாம் இந்த ரெசிபி வச்சு எல்லாமே செய்யலாங்க இப்போ நம்ம செய்கிறது பொட்டேட்டோ வச்சு செய்கிறோம் ஆயில் சூடேறி வந்துருச்சு இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு புரிஞ்சு வர்ற சமயத்தில் கறிவேப்பில் போட்டுக்கணும் அதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சி வருது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு பத்து மிளகாய் எடுத்து ஒன் பை டூ பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி துருவணத்தை எடுத்து வச்சுருக்கோம் எழுவத்தஞ்சி கிராம் அதையும் சேர்த்துக்கலாம் சாப் பண்ண பூண்டு எழுவத்தஞ்சி கிராம் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இந்த சமயத்தில் தயிர் சேர்த்துக்கலாம் அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது ஒன்றரை லிட்டர் தயிர் எடுத்துருக்கோம் இப்போ தயிர் இதில் உடச்சி ஊற்றிக்கலாங்க இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக தயிர் போடணுங்க நம்ம எடுத்துருக்கிறது ஒம்பது கிலோ உருளைக்கிழங்கு ஒன்றரை லிட்டர் தயிர் எடுத்துருக்கோம் தயிர் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம செஞ்சிட்ருக்கிறது பொட்டேட்டோ பேஜில் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இதில் வெறும் சில்லி மட்டும் மட்டும்தான் போட போகிறோம் அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது மூணு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்க போகிறோம் வேறு எந்த மசாலாவும் போடுறது இல்லைங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த தயிர் மசாலா எல்லாம் சேர்ந்து கொதி வர ஆரம்பிக்கட்டும் எல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடலாம் இப்போ பார்த்தாவே தெரியும் எந்தளவுக்கு கொதி இந்த அளவுக்கு வர சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் கான்ஃப்ளோவர் கரைச்சி வச்சுக்கணும் எதுக்காகனா பைண்டிங்காக கான்ஃப்ளோர் வைக்கணும் அதுக்காக ஒரு ஐம்பது கிராம் கார்ன்ஃப்ளோர் எடுத்துருக்கோம் அதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கரைச்சி வச்சுக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க முழுசாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்கிற கான்ஃப்ளோர் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் அப்புறம் இப்போ சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா அப்போ தான் அந்த பைண்டிங் இருக்கும் ஏன்னா தயிர் வந்து தண்ணி விட்டுரும் அதனால் இந்த கான்ஃப்ளோர் கரைச்சி விடுறதுனால தயிர் வந்து தண்ணி விடாமல் நல்லா திக்காகவே இருக்கும் அதே மாதிரி இது செஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒன்லேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணுங்க அதுக்கப்புறம் விட்டால் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் அதே மாதிரி இதுக்கு சேர்த்துக்கிற தயிர் வந்து புளிப்பில்லாத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான தயிராக வாங்கிக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு இந்த மாதிரி செஞ்சு உடனே சாப்பிட்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு மணி நேரம் கழிச்சு தானே லைட்டாக சாஃப்டாகி வந்துகிட்டே இருக்கும் அதனால தான் சொன்னேன் டூ ஹவர்ஸ்க்குள்ளே இதை சாப்பிட்ருணுங்க ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான மங்களூர் ஸ்டைலில் பொட்டேட்டோ பேஜிலே செஞ்சு காமிச்சிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி செய்யணுச்சு தான் வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க ரொம்பவே சூப்பராக வரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி எது நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம செஞ்சிருந்த இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி லைக் பண்ணிட்டு அப்படியே அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க நீங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் அடுத்த அடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் அவர் உங்களுக்கு மேலும் மேலும் சப்போர்ட் வாங்க மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் பாய்